கண்ணுக்கு தெரியக்கூடிய காட்சி அனைத்தும் பொய் தான், எல்லாமே ஒளிப்பொருள் தான். அந்த ஒளிப்பொருள் காட்சியாக தெரிகிறது, ஏன்னா இந்த லென்ஸுக்கு அப்படி தான் தெரியும், இந்த கண்ணில் இருக்கிற லென்ஸுக்கு அப்படி தான் தெரியும். கண்களில் இருக்கக்கூடிய லென்ஸ் உங்களுக்கு உண்மையை காட்டாது. இதனால தான் வள்ளலார் சொல்கிறார், இந்த ஊனக்கண்களால் பார்த்தால் உண்மையை உங்களால் தெரிந்து கொள்ளவே முடியாது, கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. இப்போதைக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன், கேட்பீங்க, தெரிஞ்சு வச்சுப்பீங்க. ஆனால் மறுபடியும் இந்த கண்ணால் பார்க்கும்போது இதே தான் பதிய உண்மை உண்மைன்னு நினச்சிட்ருப்பீங்க. முன்னாடி இருக்கக்கூடிய மொத்த உலகம் பொய்ன்றதே தானாக புரியும், யாரும் சொல்லித்தரவே தேவையில்லை, பயிற்சி பண்ண பண்ண தான் புரியும், அது வரைக்கும் புரியாது. வணக்கம் குருவே சரணம். 9/11 தியானத்துக்கு வந்தோம் பிணைங்க. அப்புறம் நானும் என் அக்காலாம் நல்லா ஆன்மீகத்தில் இருக்கோம். என் ஹஸ்பண்டுக்கு ஒரு 30 வருஷமாக அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது, ஆனால் அவர் வந்தார், டீச்சர் எடுத்தார். அப்போல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணல, ஆனால் இப்போ அவர் நிறையா மாறி இருக்காரு. தியானம் பண்ணுறாரு, சாமி கும்பிட்றாரு, கோயிலுக்கு போகணுன்றாரு, தின்னூர் பூசுகிறாரு, சைவத்தில் இருக்காரு, நிரந்தரமாக எடுத்தால் எடுத்துருவேன் அப்படின்றாரு. நிறையா மாற்றம் இருக்கையா. கடவுளுக்கு நன்றி, காஞ்சி விஸ்வநாத குருவுக்கு நன்றி, ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி. குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 19, 2023 குலாலம்பூர் மலேசியாவிலும், அதைத் தொடர்ந்து மார்ச் 25, 2023 ஜேபி சிட்டி ஜோஹர் பாரு மலேசியாவிலும் ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ விருப்பமுள்ள நபர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணியோ, இல்லை கீழே உள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் கிளாஸில் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்தை பற்றி வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கை என்பது பலவிதமான நோக்கங்களில் போயிட்டுருக்கு, பலவிதமான கண்ணோட்டங்களில் வந்து போயிட்டுருக்கு. இது பொய் என்பதை நான் எப்படி உணர்வது? எனக்கு புரியுது நீங்கள் சொல்கிற கேட்கும்போது நம்பிக்கையாக இருக்குது, பட் இருந்தாலும் இதை நான் எப்படி உணர்றது? இப்போதைக்கு என்னால் உங்களுக்கு வந்து நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தான் முடியும், ஸ்டேட்மெண்ட்டு தான் கொடுக்க முடியும். இதை உணர்றதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இது சொல்லிலாம் நம்மளாலாம் உணர முடியாது. இப்போ கண்ணுக்கு தெரிகிறது எதுவும் உண்மை இல்லைன்னு என்னால் சொல்ல தான் முடியும். இதை எப்படி நீங்கள் உணர முடியும்னா, அதற்காக உங்களுக்கு கொடுக்கப்படுகிறதுக்கு பேர் தான் பயிற்சி. இப்போது இது எப்படி அப்படின்னா, ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஒரு ஜல்லடை ஒன்று இருக்குதுன்னு வச்சுப்போம். இந்த ஜல்லடையில் நீங்கள் அரிசியை போடுறீங்க. அரிசியை போடும்போது வெறும் மூட்டையில் அந்த அரிசி இருக்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, அரிசியை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும், ஆஹா அரிசி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த அரிசியை அப்படியே நம்ம சமைச்சு சாப்பிட முடியாது, அதுக்குன்னு சில கிளீனிங் ப்ராசஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், முதல்ல புடைக்கணும், அப்புறம் அதில் இருக்கிற கல்லை எடுக்கணும், அப்புறம் ஜலிக்கணும். அதே போல் எப்படி நீங்கள் வந்து இப்போ ஒரு ஜல்லடையில் போட்டு அரிசியை போட்டு ஜலிக்கும் போது அரிசி தனியாக, கல் தனியாக, குப்பை தனியாக, மாசுக்கள் தனியாக பிரிந்து விடுகிறதோ, அதே போல் இப்போ இந்த கண்கள் ஊனக்கண்கள். இதனால தான் வள்ளலார் சொல்கிறார், இந்த ஊனக்கண்களால் பார்த்தால் உண்மையை உங்களால் தெரிந்து கொள்ளவே முடியாது, கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. அப்போ இந்த கண்களால், இந்த மனசால் உண்மையை பார்க்கவே முடியாது. இதனால் தான் கண்ணால் காண்பது பொய் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்புறம் காதால் கேட்பதும் பொய் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நீங்கள் கேட்கக்கூடியதும் பொய் தான். தீர விசாரிப்பதே மெய்னா நான் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட விசாரிக்கிறது மெய்யா? அப்படி கிடையாது. நீ யார், யார் நீ, நான் யார் அப்படின்ற அந்த தன்மையை நாம் உள்நோக்கி ஆத்ம விசாரம் விசாரிக்கும் போதுதான் அது மெய்யாக மாறும், மாதிரி மாறாது. ஆத்ம விசாரம் செய்தாலும் எப்படி நம்ம வந்து அரிசியை கல் தனியாக மாசு தனியாக பிரிக்கிறோமோ, அதே போல நீங்கள் யோக பயிற்சி செய்யும் போதும் ஆன்மா தனியாக, மனம் தனியாக, உடல் தனியாக பிரிந்துவிடும். எப்போ இது மூணு தனித்தனியாக பிரியுதோ அந்த தன்மையில்தான் உங்களுக்கு உண்மை என்பதே விளங்கும். இந்த கண்களை தாண்டி ஞானக்கண் திறந்து கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடியது எதுவுமே பொருள் கிடையாது, எல்லாமே பொய்யான காட்சி, அனைத்தும் ஒளி தான், அருட்பெரும் ஜோதி தான்றது உங்களுக்கு அப்போ தான் தெரியும். இதைத்தான் வந்து ஸ்ரீமத் சிதம்பரம் பெரிய சுவாமிகள் என்ன பாடுறாரு அப்படின்னா, வேளச்சேரியில் ஜீவசமாதி இருக்கு, அவர் என்ன சொல்கிறாருன்னா, காடு மேடெல்லாம் நீ என்று உணர்ந்தேன் அப்படின்னு பாடுறார். கண்ணுக்கு தெரியக்கூடிய காட்சி அனைத்தும் பொய் தான், எல்லாமே ஒளிப்பொருள் தான். அந்த ஒளிப்பொருள் காட்சியாக தெரிகிறது, ஏன்னா இந்த லென்ஸுக்கு அப்படி தான் தெரியும், இந்த கண்ணில் இருக்கிற லென்ஸுக்கு அப்படி தான் தெரியும். கண்களில் இருக்கக்கூடிய லென்ஸ் உங்களுக்கு உண்மையை காட்டாது, மாயையை மட்டுமே காட்டும். எப்போது அகக்கண், அகக்கண்ணா மணக்கண் சொல்ல, ஊனக்கண்கள், மணக்கண், நெற்றிக்கண் அல்லது ஞானக்கண், அப்புறம் அருட்கண், அருட்கண்ணெல்லாம் நம்மளால் திறக்க முடியாது, இறைவனை நினைச்சாலும் திறக்க முடியும். நெற்றிக்கண் அல்லது ஞானக்கண்ணை நாம் திறந்து கொள்ளலாம், ஆனால் அதுக்கும் இறைவன் அனுகிரகம் என்பது வேண்டும். அப்போ என்னன்னா, இந்த உலகம் என்பது பொய் என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்றால், இப்போதைக்கு நான் சொல்றது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன், கேட்பீங்க, தெரிஞ்சு வச்சுப்பீங்க. ஆனால்
மறுபடியும் இந்த கண்ணால் பார்க்கும்போது இதே தான் பதிய உண்மை உண்மைன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பயிற்சி பண்ண பண்ண தான் மனம் தனியாக, ஆன்மா தனியாக, உடல் தனியாக பிரியும். நான் இந்த நவகண்ட யோகம்லாம் பயிற்சி பண்ணுறவங்கள நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும், அது அதிகமாக பண்ணுறது கால் இல்லை, கை தனியாக கிடக்கும், கால் தனியாக கிடக்கும், கழுத்து தனியாக கிடக்கும், உடல் தனியாக கிடக்கும், உடல் பாகங்களை தனித்தனியாக வெட்டி போட்ட மாதிரி கிடக்கும். பார்த்தா மிரண்டு ஓடிடுவாங்க. சாது சிதம்பர சுவாமிகள் வல்லநாட்டார், வல்லநாட்டில் திருநெல்வேலி பக்கத்தில் வந்து இருக்குது, அவர் பண்ணது நவகண்ட யோகம் தான் பண்ணார். ஒரு நாள் நைட்டு அவரை வெட்டலாம் அப்படின்றதுக்காக போயிருக்காங்க. வெட்டலான்றதுக்கு போகும்போது பார்த்தா கை தனியாக, கால் தனியாக, உடல் தனியாக கலந்துருக்கு. பயந்து போயிட்டாங்க எல்லாருமே. ஓ, செத்துட்டார் போல, நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சேன்னு பார்த்தா அடுத்த நாள் உயிரோடு நடந்து வராராம். இது நவகண்ட யோகம் பண்ணவங்க நிறையா பேர் வந்து இருக்காங்க, அதை நம்ம நினச்சி கூட பார்க்க முடியும். அதே போல் சென்னையில் மடுவின்கரை கிண்டியில் இருக்கக்கூடிய ஒரு சுவாமி, சாங்கு சித்த சிவலிங்க நாயனார் அவருக்கு பேர், வெள்ளக்காரனுங்களெல்லாம் மிரள வச்சார், அவர் நவகண்ட யோகத்தில் புகழ் பெற்றார். தனித்தனியாக பிரிச்சுருவாங்க, அந்த அந்த பயிற்சி பண்ணும்போது தான் தெரியும். அப்படி பிரிக்கிறாங்கன்னா அது ஒரு வகையான யோக முறை இறைநிலையை அடைவதற்கு. பட் இன்றைக்கி அதை சரியாக சொல்லித்தரதுக்கு ஆட்கள் கிடையாது. ஒரு சில பேர் நவகண்ட யோகம்னு சொல்லி கொடுத்தால் அது முழுமையான தன்மையை நமக்கு சொல்லிக் கொடுப்பதில்லை. சித்தர் பெருமக்கள் நினைத்தால் அந்த அருள் என்பது நமக்கு கிடைக்கும். பட் அந்த அளவுக்கு கடினமான பயிற்சி முறை நமக்கு தேவையில்லை. ஈஸியாக புருவமத்தி கவனம் பயிற்சியோ, பரம்பொருள் யோகமோ, கிரியா யோகமோ, நீங்கள் எந்த யோகம் பண்ணீங்கனாலும் இன்றைக்கி அந்த நிலையை நம்மால் அடைந்து விட முடியும். அப்போது பயிற்சி என்பது தான் டூல், அந்த சல்லடை போல இருப்பதற்கு பேர் தான் பயிற்சி. அரிசியை போடும்போது கல் தனியாக, தூசு தனியாக, அரிசி தனியாக எப்படி தனித்தனியாக பிரித்து காட்டுகிறதோ அந்த மாதிரி இந்த பயிற்சி அல்லது யோகம் என்னக்கூடிய இந்த ஜல்லடையை நீங்கள் போடும்போது தான் முன்னாடி இருக்கக்கூடிய மொத்த உலகம் பொய்யின்றதே தானாக புரியும். யாரும் சொல்லித்தரவே தேவையில்லை. பயிற்சி பண்ண பண்ண தான் புரியும். அது வரைக்கும் புரியாது. யார் என்ன சொன்னாலும் அது அறிவாக மட்டுமே போய் உட்காரும். அது அறிவு உணர்வாக மாற வேண்டும் என்றால், அந்த உணர்வு நிலையை நீங்கள் உணர வேண்டும் என்றால், பார்க்க வேண்டும் என்றால் பயிற்சி அவசியம், கருணை அவசியம். ஸோ கேட்டுக்கிட்டே இருந்தது இந்த போய் உலகெல்லாம் போய் அனைத்தும் மாய என்பது தெரிந்தாலும் கூட அதை உணர வேண்டும் என்றால் பயிற்சி பண்ணுங்கள், பயிற்சி பண்ணுங்கள், பயிற்சி பண்ணுங்கள், பயிற்சி பண்ணுங்கள், பயிற்சி பண்ணுங்கள். அதுக்கு கரெக்டாக தீட்சை வாங்குங்க. தீட்சை வாங்கி சக்தி வாய்ந்த பயிற்சியை நீங்கள் ரெகுலராக தொடர்ந்து செய்து கொண்டே வர வேண்டும். எவ்வளோ குடும்ப கஷ்டம் இருந்தாலும் சரி, எவ்வளோ உங்களுக்கு பொருளாதார நெருக்கடி இருந்தாலும் பயிற்சி செய்தே தீர வேண்டும். இதைத்தான் பரம்பொருள் யோகம் பயிற்சியை இப்போ மலேசியாவில் ஆல்ரெடி நான் அனௌன்ஸ் பண்ண மாதிரி 19ஆம் தேதி மார்ச் 19 வந்து பார்த்தீங்கன்னா கோலாலம்பூர்லேயும், மார்ச் 25 ஜோஹர் பாருலேயும் வந்து நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த வகுப்புகளும் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகம் முழுசும் வந்து இப்போ நம்ம பண்ண போகிறோம். தயவு செய்து நீங்கள் இந்த பயிற்சியை பெற்று நிச்சயமாக செய்து வர வேண்டும். அப்போது தான் உங்களுக்கு புரியும். ஏகப்பட்ட பேரோட வாழ்க்கை மாறிடுச்சு இன்றைக்கி பரம்பொருள் யோகம் பரம்பொருள் யோகம் செய்து. இன்றைக்கு பல பேரோட ஸ்வதர்மாவை கண்டுபிடிச்சிட்டாங்க, வாழ்க்கையே மாறி போச்சு. பல லட்சம் பல கோடி ரூபாய்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெளிநாடுகள் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. பொருளாதார வாழ்க்கையும் திருப்தி அடைந்து விட்டார்கள். குடும்ப வாழ்க்கையிலையும் திருப்தி அடைஞ்சிட்டாங்க. ஆன்ம ரீதியாகவும் ஆன்ம வளர்ச்சியும் பெற்று விட்டார்கள். ஆற்றல் ரீதியாகவும் அடுத்தடுத்த கட்டம் வளர்ந்துட்டு வராங்க. அவங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்கோ அதில் இறைவன் வாரி வாரி கொடுத்து கொண்டே இருக்கிறார். யோகம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. கெட்டதையெல்லாம் அள்ளி அள்ளி தருகின்ற ஒரு ஞான பொக்கிஷம், கற்பக விருட்சம் தான் இந்த பயிற்சி. இதை நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும். அதனால் இந்த உலகம் பொய் என்று உணர வேண்டும் என்றால் அதற்கு பயிற்சி என்பது மிக 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 அவசியம். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வல்லநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான
அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.